போங்க. பூஜா குட்டிக்கு என்னாச்சு? நான் உங்க மேல கோவமா இருக்கேன். ஏன்? நீங்க இப்ப பார்த்து ஆளு பிரியாம கூட சண்டை போட்டே இருக்கீங்க. இப்ப பாருங்க, அவங்க கைய உடைச்சு வச்சிருக்கீங்க. பூஜா இல்லம்மா, பிரியாமாவோட கைய நான் உடைக்கல. நீங்க உடைக்கல, ஆனா நீங்க தானே பாத்துக்கணும். பாய்ஸ் தானே கேர்ள்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணணும். நீங்க பத்திரமா பாத்துக்கிட்டா அவங்க கை எப்படி உடஞ்சிருக்கும்? உங்களுக்கு பொடிப்பே இல்ல. நீங்க சரியில்லப்பா. ஒரு பேக நீங்க தூக்கி இருந்தா பிரியா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருக்க மாட்டாங்கல்ல? அப்படி கேளு. ஆத்தாக்காரி நான் கேட்டதான் அவன் கோவப்படுறான். மவாக்காரி நீ கேட்டாலாச்சும் அவன் புத்தியில உரைக்கிற மாதிரி சொல்லு. அதான நான் சொல்ற மாதிரியாப்பா நீங்க நடந்துக்கிறது. பிரியம்மா சொன்ன மாதிரி அவங்க பேக் எடுத்துட்டு உள்ள போய் அவங்க பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் மருந்து போடுங்க. சரி மகாராணியாரே, உத்தரவு. சீக்கிரம் போங்க. போறேன். பாக்குறத பாரு, திமிரு பிடிச்ச. இவ பேக நான் தூக்கிட்டு வரணுமா? ஓ, பேக் எடுத்துட்டு வர சொன்ன கோவமா? பேஷ் பேஷ், ரொம்ப நன்னா இருக்கு. கை உடைஞ்சாலும் ரியாக்ஷன் மாறலையே. 10 செகண்ட்ல 50 ரியாக்ஷன் கொடுக்குறான். இந்த முசடும் சிரிக்காது, மத்தவங்க சிரிச்சாலும் இதுக்கு பிடிக்காது. எதுக்கும் கொஞ்சம் சீரியஸாவே இருந்து தொலைவோம். அப்போ என் மூஞ்ச என்ன இஞ்ச தின குரங்கு மாதிரியா இருக்கு? இவ பாவம் நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாலே ஒரு பிக்னிக் போலான்னு பிளான் பண்ணோம். என் புதிய செருப்பால் அடிக்கணும், செருப்பால். இது உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு கணக்கு போட்டு என்ன தனியா கூட்டிட்டு போக திட்டம் போட்டிருக்கு. அதான் ஆண்டவன் ஒரு திட்டம் போட்டிருக்கான். அது எனக்குல வினைய போச்சு. இவன் போட்ட கணக்கொன்று அவன் போட்ட கணக்கொன்று இரண்டுமே தவறானது. கேரளாக்காரு கண்ணை உருட்டி உருட்டி கதக்களி ஆடுறாள். கண்டிப்பா சேச்சி என்னதான் கரிச்சு கூட்டிட்டு இருப்பா. அம்மா என்னதுக்கு திட்டணும்? நான் என்ன பண்ண? என் கூட தனியா வர சந்தோஷத்துல வானத்துல மிதந்திருப்பா. அதான் கீழே விழுந்துட்டா. நல்ல வேளை கை உடைஞ்சது, பிக்னிக் கேன்சல் ஆயிடுச்சு. அப்படியே இது கூட போனாலும் சிரிக்கிறது கூட சீரியஸா சிரிக்கும். சீரியஸா எப்படி சிரிக்கிறது? என்னத்த நினைச்சு இப்படி டிசைன் டிசைனா சிரிக்கிறா? ஆத்திரம் பத்திக்கிட்டு வருது. கை உடைஞ்சதுக்கு பதிலா இவளுக்கு எல்லாம் பல்லு உடைஞ்சிருக்கணும், நல்லா இருந்திருக்கும். இந்த நக்கல் சிரிப்புல இருந்து தப்பிச்சிருக்கலாம். அதுக்கும் மேல இவ லெக்சர்ல இருந்து தப்பிச்சிருக்கலாம். இவ மட்டும் பல்லு இல்லாம கிளினிக்கு போய் பேஷண்டோட பல்லெல்லாம் புடுங்கினா பொக்கோவாய் டாக்டர் பொக்கோவாய் டாக்டர்னு எல்லாரும் சிரிப்பாங்க. எதுக்கு இப்படி ஒரு ஆனந்த சிரிப்பு? எனக்கு தெரியும், என்னை ஏதாவது ஒரு குழியில தள்ளி என் மூஞ்சு முகரெல்லாம் உடையற மாதிரி யோசிச்சிருக்கும். ஏதோ ஒரு தடவை மிஸ் ஆயிட்ட மகனே, விழுந்துட்டேன். எனக்கு இன்னொரு தடவை சான்ஸ் கிடைக்காமல போயிடும். என்ன பார்வை, இந்த பார்வை! என்ன தள்ளியோட பிளான் பண்றோளோ? உன்னால முடியாதுமா. அவனே தினேஷா, உனக்கு ஒரு நாள் இருக்கு.